குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். யார் கடவுள் இந்த சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, வெரி சிம்பிள் கான்செப்ட். உங்களுக்கு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இறைவன் என்பவன் யார்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆற்றல் நிலையில் இருக்கிறான். இதை வந்து எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி எனர்ஜின்னு சொல்லலாம்? இறைவன் என்பவனே எனர்ஜி தான். எப்படி எனர்ஜி? நீங்கள் ஒரு கல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, மண் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, பஞ்சபூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஜடப்பொருள் இல்லை உயிர் பொருள் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அதனுடைய மூலப்பொருள் என்ன? இப்போ ஒரு மரட்டேபிள் இருக்குன்னா, மரட்டேபிளோட மூலப்பொருள் அணுக்களின் சேர்க்கை தான், கரெக்டாக இல்லையா? பல ஆட்டம்ஸ் ஒன்றாக சேர்ந்தது தான் அந்த மரட்டேபிள். அதே தான் செங்கல், கண்ணு, கல், மணல், தண்ணி, நெருப்பு. இது நீங்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போனீங்கனாலும் எந்த பொருள் எடுத்து பார்த்தீங்கனாலும் அங்கே மிஞ்சக்கூடியது என்ன? பல அணுக்களின் சேர்க்கை தான் ஒரு பொருளாக உருவாகியிருக்கு. அப்போ பொருள் என்பது பொய், அணுக்களின் சேர்க்கை என்பது தான் மெய். பல அணுக்கள் ஒன்றாக சேர்ந்தது தான் அந்த பொருள். அப்படி இருக்கிறப்போ நல்லா கவனிக்கணும், இந்த உண்மை அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. இறைவன் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ கடவுள் என்பவர் எப்படி தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னா, இப்படி தான் இருப்பார். எப்படி? இந்த அண்ட சராசரம் முழுவதும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த பொருளை எடுத்து, எந்த கோள்கள் குள்ளுக்கு நீங்கள் போனீங்கனாலும் அங்கே இருக்கக்கூடிய பொருளை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய காம்பினேஷன் என்பது இந்த அணுக்களின் சேர்க்கையாகத்தான் இருக்கும். 100% இதில் மாற்று கருத்தே கிடையாது. மேபி அந்த அணுக்களின் சேர்க்கையில் சின்ன சின்ன காம்பினேஷன் டிஃப்ரென்ஸ் வேணால் இருக்குமே தவிர, அந்த அணுக்கள் இயங்குவதற்கே எது ஆற்றலை கொடுக்கிறது என்றால், தட் இஸ் கால்டு லைட், ஒளி. லைட்னா எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, வள்ளலார் எப்படி தன்னை ஒளி உடலாக மாற்றிக்கொண்டார்? அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறார். ஏன் ஜோதிங்கிறாரு? கல்லுன்னு இருக்கலாம், மண்ணுன்னு இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பஞ்சபூதத்தை சொல்லியிருக்கலாம். ஏன் லைட்டுங்கிறார், ஏன் ஜோதிங்கிறார்? அருள் பெரிதாக மாறும்போது, அது மாறுதுன்றதே தவறான வார்த்தை தான் என்னை பொறுத்தவரைக்கும், அருள் பெரியதாக இருக்கின்றது. அந்த அருள் பெரியதாக இருப்பது எந்த வடிவில் இருக்கிறது? ஜோதி வடிவில் இருக்கிறது. அதனால தான் அதுக்கு பேர் அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறார். அப்போ லைட்டு மூலியமாக தான் எல்லா அணுக்களுமே இயங்கிட்டு இருக்குங்க. பார்ட்டிகல்ஸ், லைட் பார்ட்டிகல்ஸாக இருக்குது, ஒளியாக இருக்கிறது. சவுண்டு நான் சொல்லலை. டீப்பாக போயிட்டீங்கன்னா இருள்ன்ற தன்மையில் இருக்கிறது ஒளி, சவுண்டு. ஆனால் அதற்கு முன்னாடியே நிலைப்பது என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, லைட்டு தான் நிற்கிது. எந்த பொருளை எடுத்து அந்த பொருளோட மூலக்கூறு ஆராய்ச்சி பண்ணி என்ன மிஞ்சுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே மிஞ்சுவது லைட்டாகத்தான் இருக்கும். அப்போ எந்த ஒரு மனிதன் ஆன்மாவின் மீது அதிக கவனம் செலுத்துகிறானோ, அவனுக்கு ஆன்மாவை ஆன்மாவின் படிப்பை பற்றிய மெய்ஞானம், ஆத்ம ஞானம் என்பது வந்துவிடும். ஏன்? அவன் பார்க்கறது, பேசுறது, தெரிஞ்சுக்கணும்னு முற்படுறதை எதை பற்றி? ஒளியை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் இல்லையா? அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், எந்த பொருள் உலகத்தில் இருக்கக்கூடிய, பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எந்த பொருள் எடுத்தீங்கனாலும் அதனுடைய மூலப்பொருள் என்பது இந்த அணுக்களின் சேர்க்கை தான் இல்லையா? அப்போ அந்த அணுக்களின் சேர்க்கைக்கே ஆற்றலை கொடுக்கக்கூடியது எது? அணுக்களுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியதே எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த லைட் பார்ட்டிகல்ஸ் தான். அதுதான் ஒளி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை தான் அருட்பெருஞ்சோதின்னு வள்ளலார் சொல்கிறாரு. இதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க? த எனர்ஜி கெனாட் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு, பட் த எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஏ ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் அப்படின்றாங்க. ஒரு ஆற்றலை புதிதாக நீங்கள் உருவாக்கவும் முடியாது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆற்றலை அழிக்கவும் முடியாது. ஏன்னா இருக்கிறது பூரா ஒரே ஆற்றல் தான், அது வேறு வேறு கலரில், வேறு வேறு ஷேப்பில், வேறு வேறு இடத்துல உருமாறி இருக்குது. அப்போ ஆற்றல் தான் எல்லாத்துக்கும் பேஸ். அந்த ஆற்றல் என்பது ஒளி, அதுதான் எனர்ஜி. அது எப்படி வேணாலும் சித்திகள், எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடவுள் கான்செப்டுக்குள்ளே வருவோம். இந்த தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறான்னு சொல்வது எதுன்னா, அந்த எனர்ஜி தான், எனர்ஜியின் தன்மை தான். நல்லா கவனிங்க, உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அல்லாஹ் என்பது என்ன சொல்கிறாங்க இஸ்லாமில்? உருவமற்ற ஒன்று தான் இறைவன்றாங்க. அது என்ன தவறு இருக்குது? கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க, இறை தூதர்கள் என்பவர்கள் இறைவனால் அனுப்பப்படுபவர்கள் தான். இறைவன் என்பவன் யார்? இந்த பிரம்மத்தன்மை, பிரம்மத்தின் தன்மை, இல்லை பரம்பொருள், இல்லை சர்வ வியாபியாக விரிந்திருக்கக்கூடிய ஒரு பொருள், அண்ட சராசரம் முழுவதும் பரவி இருக்கக்கூடியது எது? ஒளி, லைட்டு தான் பரவி இருக்குது. அம்மா, அந்த லைட் என்ன பண்ணுது? இந்த தன்மையை மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காக கீழே அனுப்புது. கீழே அனுப்பும்போது என்ன ஆகுது? கீழே வர்றாங்க. கீழே வந்து இந்த உண்மையை உணர்வதற்காகவே அவங்களோட வாழ்க்கை முறை ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நபிகள் நாயகம் எடுத்துக்கோங்க, வள்ளலார் எடுத்துக்கோங்க, திருவள்ளுவர் எடுத்துக்கோங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எடுத்துக்கோங்க, நீங்கள் சிவன் எடுத்துக்கோங்க, யாரை வேணால் எடுத்துக்கோங்க. இந்த தன்மையில் இறை தன்மையை உணர்த்துவதற்காக, இறைவன்னா யாருன்னு சொல்கிறதுக்காக நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள் அவங்களும் பட்டிருக்காங்க. பட்டா கூட இந்த உண்மையை சொல்லிட்டு போயிடணுன்றதுக்காக தான் எழுதப்பட்ட நூல்கள் தான், புனித நூல்கள் தான், ஏகப்பட்ட நூல்கள் இருக்குது. அந்த வகையில்
அல்லாவை கும்பிடக்கூடிய இஸ்லாம் மதம் சொல்வதும் கரெக்ட் தான். இறைவன் உருவமற்றவன்றாங்க, கரெக்ட் தான். அதில் என்ன தப்பு? இறைவன் எந்த உருவத்திலையும் இருப்பான், உருவம் இல்லாத தன்மையிலையும் இருப்பான். இதுதான் இதில் இருக்கக்கூடிய கால்குலேஷனே. இறைவன் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், நான் கண்ணுக்கு தெரியாத ரூபத்திலையும் இருப்பார். ஸோ அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கும்பிட்றாங்க. அவங்ககிட்ட நம்ம எதுக்காக சண்டைக்கு போகணும் அவசியமே கிடையாது. அவன் அவனுக்கு பிடித்தது போல இறைவனை கும்பிடுகிறான், இதில் எந்தவித தவறும் கிடையாது. அதே போல் இப்போ நீங்கள் ஜீசஸ், இதை நான் யாருக்கு ப்ரமோட் பண்ணுறக்காக பேசலை, இருக்கிற உண்மையை பேசினா தான் தெரியும். பல பேர் வந்து இப்போது கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறவங்களுக்கே, இஸ்லாம் மதத்தில் இருக்கிறவங்களுக்கே இந்த உண்மைகள் தெரியாது. அவங்க வந்து ஒன்லி ப்ரீச்சிங்ஸை பேஸ் பண்ணியே தான் போயிட்டுருப்பாங்க. ஆரம்ப கட்டம் ஜீசஸாக இருக்கட்டும், ஆர்கேஞ்சல் மைக்கிலாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேரி அம்மாவாக இருக்கட்டும், இந்த உண்மையை உணர்ந்தவங்க கிளியராக எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மத போதகர்கள் தான் மிக தவறான முறையில் போதிக்கிறாங்க. அதனால் நீங்கள் வெறுப்பை காட்டணும்னா மத போதகர்கள் மேலே தான் வெறுப்பை காட்டணுமே தவிர, அந்த தூய பரபிரம்மமாக இருந்த பரிசுத்த தன்மையில் இருந்த சித்தர்களையும் மகான்களையும் நம்ம பழிக்க வேண்டியன்ற அவசியமே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஜீசஸ் தான், எனக்கு வந்து கர்த்தராகிய இயேசு தான் எனக்கு கடவுள்ன்றாங்க. என்ன தப்பு இருக்குது? நீங்கள் அகத்தியரை கடவுளாக கும்பிட்றீங்க, காஞ்சி மகா பெரியவரை கடவுளாக கும்பிட்றீங்க, வள்ளலாரை கடவுளாக கும்பிட்றீங்க, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளை கடவுளாக கும்பிட்றீங்க. அவங்க ஜீசஸ் அப்படின்னக்கூடிய ஒரு தேவ தூதரை, ஒரு இறை தூதரை இறைவனாக பார்க்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கரெக்டாக தானே பார்க்குறாங்க, அவங்க ஜீசஸை பார்த்துட்டு போகிறாங்க, கும்பிட்டுட்டு போகிறாங்க. நம்ம அவங்ககிட்ட போய் சண்டை கட்டணுன்ற அவசியமே கிடையவே கிடையாது. அதே சமயத்தில் மதம் மாற்றம் செய்து மக்களுக்கு தவறான விஷயத்தையும் அவங்க போதிச்சிடக்கூடாது. அதுலேயும் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும். உண்மை என்பது இவ்வளவு தான், ஆனால் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவன் மக்களுக்கு உண்மையை தான் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர தவறான பாதைகளை நிச்சயமாக போதிக்கக்கூடாது. ஸோ மக்களை திரட்டணுன்றக்கா தப்பான விஷயங்களை சொல்லித்தரக்கூடாது. இதில் நான் கண்டிப்பாக மறுக்கிறேன், கம்ப்ளீட்டாக இதை வந்து நான் மறுக்கிறேன். இதுக்கு நான் உடன்படவே இல்லை. ஏன் அப்படின்னா, இறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் விளையாட்டே பண்ணவே கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட விஷயம் பொய் சொல்கிறவனுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் பிறந்து அவன் இறைத்தன்மையை அடையிறதுக்காக தான் பிறந்திருக்கான். அதில் நீங்கள் பொய் சொல்லி தப்பான ரூட்டை காமிச்சு கொடுத்துட்டிங்கன்னா பாவத்திலெல்லாம் பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம். ஸோ அந்த தவறை பண்ண வேண்டாம். மற்றபடி அவர்கள் ஜீசஸை கும்பிட்டுட்டா கும்பிட்டுட்டு போட்டான், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதே போல தான் இந்து மதமும். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கல்லை கும்பிட்றாங்க. ஏன் கல்லை கும்பிட்றாங்க? அதுக்கு வந்து ஒரு பெரிய சயின்ஸே இருக்குது. ஒரு ஒரு கர்ப்ப கிரகத்துக்குள்ளே ஒரு சிலை முன்னாடி எந்த வார்த்தைகளை நீங்கள் ரெகுலராக உச்சரிச்சிங்கனாலும் அந்த கல்லில் பட்டு அது பிரதிபலிக்கும். அப்போ நீங்கள் ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கக்கூடிய மந்திரத்தை உரியேற்றி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இல்லை அபியாசம் பண்ணுறீங்க, இல்லை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த மந்திரம் உருவேறிடும். அந்த மந்திரத்துக்கு பவர்ன்றது வந்துடும். எந்த வார்த்தையை சொன்னீங்களோ அந்த வார்த்தைக்கு உயிர் என்பது உண்டு, உயிரோட்டம் என்பது உண்டு. அந்த வார்த்தைக்கு உயிரோட்டத்தை கொடுக்கணும்னா மூன்று விஷயம் தேவை: மனம், பிராணன், வாக்கு. மனம் என்பது என்ன? அந்த வார்த்தைக்கு நான் சக்தி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனம். பிராணன் என்பது என்ன? என் வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன். அப்போ அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது என்னுடைய பிராணன் வேஸ்ட் ஆகுது. ஸோ அந்த பிராணனை கொடுக்குறேன். வாக்கு, வாக்கு என்பது என்ன? நான் சொல்லக்கூடிய சொல், எந்த எண்ணத்தில் அதை நான் சொல்கிறேன், எந்த எண்ணத்தில் அதை நான் பிரதிபலிக்கிறேன். அப்போ அந்த தன்மையில் ஒரு கல்லுக்கிட்ட பேசுனா அந்த கல் சிலையாக இருக்காது, அதுக்கு உயிர்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உயிர் என்பது என்ன? இறைவன் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். அப்போ கல்லுக்குள்ளேயும் இருப்பான் தானே? அந்த கல்லுக்குள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மை என்பது மேலோங்கி விடும். கல் கடவுள் கிடையாது, கல்லுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நிலை தான் இறைவன். இதில் என்ன தவறு இருக்குது? இதில் இன்னொன்று மிகப்பெரிய ப்ளஸ் இருக்குது, கல்லாக வச்சதில் மிகப்பெரிய காரணம் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் எதையாவது பார்த்து கும்பிட்றான்னா மக்களுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். உயர்ந்த நபர்களால் மட்டும்தான் அந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக கும்பிட முடியும். இறைவனை மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தன்ன மாதிரியே உருவத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை காமிச்சாச்சு அப்படின்னா ஈஸியாக அடாப்ட் ஆகிப்பான். இறைவன் எந்த உருவத்தில் இருக்கிறான்னு கேட்கக்கூடாது, எந்த உருவத்தில் எல்லாம் இருக்கிறார்னு கேட்கணும். ஏன்னா எல்லா உருவத்தையும் இருக்கிறார். இந்த புல்லாக இருக்கிறாரு, இந்த பூவாக இருக்கிறாரு, இந்த பூலையும் இறைவன் இருக்கார். அப்புறம் இந்த மரமாக இருக்கிறாரு, நான் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறாரு, காற்றில் இருக்கிறாரு, ஆகாயத்தில் இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், இந்த கல்லுக்குள்ளேயும் இருக்கான், எல்லா இந்த கல்லுக்குள்ளேயும் இருக்கான், மண்ணுக்குள்ளேயும் இருக்கான், தண்ணிக்குள்ளேயும் இருக்கான். ஏன்? கடவுள் என்பது என்ன? ஆற்றல் நிலை தான், பிரம்மம்ன்றாங்க. இதை தான் தமிழில் தமிழர்கள் இதை எப்படி பேர் வச்சுருக்காங்கன்னா பிரம்மம். அப்படின்னா என்ன? ஸோ கால்டு அல்டிமேட் சுப்ரீம் பவர்ஸ் என்ஜினியரிங் மைண்ட் இஸ் கால்டு பிரம்மம். அதை நீங்கள் பிரம்மான்னு வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, எப்படினாலும் பேர் வச்சுக்கோங்க. பேர் ஒரு மேட்டரே கிடையாது, பேரில் போய் சிக்கிக்காதீங்க. உண்மை என்பது ஒன்று தான். என்ன? எல்லா பொருட்களுக்குள்ளேயும் ஆற்றல் நிலையாக, லைட்டாக, நல்லா கவனிக்கிற வார்த்தையை, ஒளியாக இருப்பவனே இறைவன். கேமராக்குள்ளேயே இருக்கான், லென்ஸுக்குள்ளே இருக்கான், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான். அப்போ அவன் உடம்புக்குள்ளேயே இருப்பான் இல்லையா, நம்ம உடம்புக்குள்ளேயே இருப்பான் இல்லையா. ஸோ கான்செப்ட் என்னென்னா, எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறப்போ நமக்குள்ளேயும் நிச்சயம் இருப்பான்.
இந்த உடலுக்குள்ளேயே நிச்சயமாக இறைவன் என்பது இருப்பான். இதை தான் என் கிளாஸ்லயும் கிளியரா சொல்றேன். அந்த உடலுக்குள் எங்கே இருக்கிறான் என்பதை கண்டுபிடித்து அந்த சிவவாக்கியர் சொன்ன அந்த பாடல் படி எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, எண்ணிலே இருந்திருந்து நான் உணர்ந்து கொண்டேனேங்கிறார் இல்லையா சிவவாக்கியரு. அந்த எண்ணிலே இருந்து இருந்துன்றதுலதான் விஷயமே இருக்கு. அப்ப எனக்குள்ள எங்க இருக்கான் அப்படின்றத நான் பார்த்து அந்த இடத்துல நான் கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது வள்ளலார் சொன்னது போல உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு நித்தமும் எரியதடி வாழைப்பெண்ணே என்பதுதான் ஆன்மா. அந்த ஆன்மாவில் கவனத்தை வைக்க 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 அந்த ஆன்மா என்பது பிரகாசமாக மாறும், பிரகாசமாக எரியும். அந்த ஆன்மாதான் நீங்கன்றது உணரும் போது இந்த உடலை விட்டு இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் அதிசயங்கள் பண்ணலாம், அந்த இறைத்தன்மையோடு எப்படி போய் கலக்கலாம் அப்படின்ற அந்த மிகப்பெரிய பக்குவம் வந்துடும். அதுதான் பிரம்ம ஞானம். ஞானம் என்பது என்ன? இந்த உலகத்தில் நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே கரெக்டாக தான் இயங்கிட்டு இருக்கு. இங்கே நான் சென்று அடைய வேண்டிய இலக்கு என்பது ஒன்றும் கிடையாது. இதை உணர்ந்துட்டீங்கனாவே அவ்வளோதான் ஞானம். உங்களோட வேகம் குறைஞ்சிரும், மனதின் வேகம் குறைஞ்சிரும். மனதின் வேகம் குறையும் போது அதுக்குள்ளே டீப்பாக போக 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 ஞானம் என்பது பிரம்ம ஞானமாக மாறிவிடும். பிரம்ம ஞானம் என்பது என்ன? அண்ட சராசரமும் பரவி இருக்கக்கூடிய சகல ஒளிகள் மொத்தமும் நீங்களாவே மாறுறதுக்கு பேர் தான் பிரம்ம ஞானம். ஏன் ஒரு புத்தர் பூவை பார்க்குறாருன்னா பூ வேற புத்தர் வேறையாக பார்க்க மாட்டார், புத்தரே பூவாகவும் இருப்பார். அதுபோல் கேமராவும் நீங்களாயிருவீங்க, கல் மண் தண்ணி எல்லாம் நீங்களாயிருவீங்க, எல்லாமுமே சகலமுமாக சகல வியாபியாக சர்வ வல்லமை படைத்தவனாக உங்களோட ஆன்மா சென்று கலந்து விடுவது, லயித்து விடுவதற்கு பேர் தான் உண்மையான முக்தி நிலை, சாயுச்சிய நிலை. இது சமாதி நிலையை கடந்த அடுத்த நிலைகள் போனவர்களும் இருக்காங்க. உண்மையான இறைநிலை என்பது இதுதான். உங்களுக்குள்ளேயே இருக்குது, எங்கேயும் தேடணுன்ற அவசியமே இல்லை. பல மதங்கள் இதை மறைத்தன. இந்த மதங்களுக்குள்ளே போய் நம்ம சிக்காமல் நமக்குள்ளே இருக்கிற இறைவனை எப்படி பார்க்கறதுன்ற தன்மைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அதுவே மிக மிக உயர்ந்த ஞானம். தட் இஸ் கால்டு பியூர் என்லைட்மெண்ட். அதுவே பிரம்ம ஞானமும் கூட. நன்றி, வணக்கம். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது. அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. வள்ளலார் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.